Hello friends, welcome to Komala samayal. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல எரா கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியா சிம்பிளா செஞ்சு முடிச்சிடலாம். இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி இருக்கேன். ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். 4 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எப்பயுமே கிரேவிக்கு வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினாதான் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினதும் இதில் அடுத்து நம்ம எரா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ எரா வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். எரா சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம போட்டிருக்க எரா வந்து நல்லா சுருண்டு வரணும், அதளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு எரா நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா 1 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் இப்போ சேர்த்துறாதீங்க. அந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நிறைய சேர்க்கக்கூடாது, ஒரு 1/2 டம்ளர் சேர்த்தா போதும். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இதை ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பரான எரா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு முடிச்சிட்டோம். பாருங்கள், இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோம்லா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.